திருப்பெருந்துறை பக்கத்துல விழானூர் ஐயா வந்திருந்தார். இந்த தேவந்தரை அவர் என்ன வயசு நின்றுக்கிட்டே பேசினா நான் எழுந்துட்டு எப்பேற்பட்ட உபசரிப்பு, எப்பேற்பட்ட அன்பான வார்த்தை. வாங்க எங்க ஊருக்கு, வாங்க எங்க ஊருக்கு அழைத்தார்கள் வந்த எப்பேற்பட்ட இந்த சிவனடியார்கள் சிவாச்சாரியுடைய இந்த கூட்டத்துக்குல உட்கார்ந்து பேசுறது இல்லை, உட்கார்ந்திருப்பதே ஒரு பெரிய பாக்கி. இப்பேற்பட்ட சிவனடியார்கள் இதைத்தான் அப்பர் நாவுக்கரசர் திருவையாருக்கு போனாரு. திருவையாருக்கு போய் ஐயாரப்பா கோயிலு போய் விட்டாரு. ஐயாரப்பா 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 நாம எல்லாம் நம்முடைய பிள்ளைகளோ வாத்தியாரோ நம்முடைய பெற்றோர்களோ சொன்னா இலங்கைக்கு போய் பாருங்க இலங்கையில போனா எதுனா பெரியவங்க சொன்னா ஓம் ஆம் இல்ல ஓம் 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 ஆம் இல்ல ஓம் தான் ஒலிக்கும். அதே போல திருவையாடில அப்பா நீ அந்த ஊருக்கு போயிட்டு அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஐயாரப்பா நீ பள்ளிக்கூடத்துக்கு போப்பா ஐயாரப்பா நீ தூங்குப்பா பிள்ளை ஐயாரப்பா ஏய் இங்க வாப்பா ஐயாரப்பா எல்லாத்துக்கும் ஐயாரப்பா ஐயாரப்பாவை வணங்கி விட்டு நாவுக்கரசர் வெளியே வந்தாரு. பன்னி வந்துருக்குது, பன்னி பன்றி அருவருக்கத்தக்கது பன்றி. அந்த பன்றியை பாக்குறாரு, பன்றியை பார்த்த உடனே இப்படி கையெடுத்து கும்பிட்டாரு. யாரு அப்பர் நாவுக்கரசர் கையெடுத்து கும்பிட்டார். தன்னுடைய பதிகத்திலே பாடுகிறார் அப்பர் நாவுக்கரசர், இடிகுரல் அன்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன். ஏனம்னா பன்னி, தமிழ்ல பன்றி ஏனம். இடிகுரல் அன்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன். இந்த திருவையாட்டில் இருக்கக்கூடிய பன்னியை பார்த்தா எனக்கு சிவலிங்கமாக காட்சி தருகிறது. அம்மை அப்பனாக பன்றி திருவையாற்றினுடைய பன்றி எனக்கு சிவலிங்கமாக காட்சி தருகிறார் அப்பர் நாவுக்கரசர். அதனாலதான் திருவிளையாடல் புராணம், திருவிளையாடல் புராணத்தில் நாம பன்றிக்கு பால் கொடுத்த பன்றிக்கு முளை கொடுத்த படலோடு ஒரு படலம் இருக்குது திருவிளையாடல் புராணம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிறதுதான். சிவபெருமான் பன்றி குட்டிக்கு பால் கொடுத்தார். சில பேர் கேக்குறான் என்னையா இதெல்லாம் கதை, பன்றி குட்டிக்கு சிவபெருமான் பால் கொடுக்கணுமா என்ன இதெல்லாம், ஒரு கடவுள் இல்லையா அவரு. பன்றி அருவருக்கத்தக்கது, பன்றி குட்டிக்கு போய் பால் கொடுத்திருக்கிறாரு சிவபெருமான். காட்டின் பக்கம் வனாந்திரத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார் சிவபெருமான். போயிருக்கிறாரு, பன்னி குட்டிங்க அழுதுங்க, பன்றி குட்டிகள் அழுது. சிவபெருமான் நின்று பன்றி குட்டியை பார்த்து கேட்டார், ஏன் அழுறீங்க அப்படின்னு. பன்றி குட்டி சிவபெருமான் கேட்ட உடனே பேச ஆரம்பித்தது, பசிக்காக அழுகிறோம், பாலுக்காக அழுகிறோம். என்னுடைய தாயே ரெண்டு நாள் ஆச்சு, எங்க போச்சுன்னே தெரியல, எங்களுக்கு பசி, அந்த பாலுக்காக நான் அழுகிறோம்னு பன்றி குட்டி சொல்லுச்சு. சிவபெருமான் அன்பு சகோதரர் சிராஜுத்தீன் சாஹிப், நன்றி. சிராஜ்னா விளக்கு, சிராஜ்னா விளக்கு, தீன் என்றால் மார்க்கம், மார்க்கத்தினுடைய விளக்கு. நம்முடைய சமய குறவர்கள் மார்க்கத்தினுடைய விளக்குகள். ஞானசம்பந்த பெருமான், அப்பர் நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர், சேக்கிழார் பெருமான், சந்தான குறவர்கள் மைக்கண்டார், அருள்நந்தி சிவா, இவங்கெல்லாம் மைக்கண்டார். இவங்கெல்லாம் வந்து சமய குறவர்கள், சந்தான குறவர்கள். இந்த விளக்கு சிராஜ் என்றால் விளக்கு, தீன் என்றால் மார்க்கத்துக்கு, மத நல்லிணக்கம் எவ்வளவு தான், இதுதான் நம்ம நாடு. பன்றி குட்டி அழுது பார்த்தார் சிவபெருமான்.
பன்றியாக வடிவமெடுத்துக் கொண்டார். பன்றியாக வடிவமெடுத்துக் கொண்டார். நம்ம கேட்கலாம், என்ன இது சிவபெருமான் பன்றியா வடிவம் எடுத்துக்கிறாரு? பன்றி குட்டிக்கு பால் கொடுக்கணும்னா பன்றி குட்டிக்கு ஒரு தன்மையை வச்சிருக்கிறான். பன்றிகளுக்கு இறைவன் ஒரு தன்மையை வச்சிருக்கிறான். என்ன தன்மைனா, பன்றி குட்டி பன்றியினுடைய பாலை தவிர வேறு எந்த பாலையும் குடிக்காது. நாம தான் எந்த பாலையும் குடிக்கிறோம். நாய் எந்த பாலையும் குடிக்குது, பூனை எந்த பாலையும் குடிக்குது, பன்றி இருக்குத பன்றியினுடைய பாலை தவிர வேறு எதையும் குடிக்காது. அது சிவபெருமானுக்கு தெரியும். சிவபெருமான் நினைத்திருந்தா இந்த பன்றி குட்டியினுடைய தாயே, பன்றி குட்டியின் தாயே இங்க வானா வந்திருக்கும், இல்ல நீங்க அங்க போனா போயிருக்கோம் குட்டிங்க, அவருக்கு தெரியும் சிவபெருமானுக்கு. ஆனா சிவபெருமான் பன்றியாக வடிவம் எடுத்துக் கொண்டார்கள், பன்றியாக வடிவம் எடுத்துக் கொண்டார். பன்றியாக வடிவம் எடுத்து பன்றி குட்டிக்கு பால் கொடுத்தார். திருவிளையாடல் புராணம், பன்றி குட்டிக்கு பால் கொடுத்தார். இதிலிருந்து நாம் அறியக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், பன்றி குட்டி அழுதது, பன்றி குட்டி பால் கேட்டது, பன்றி குட்டி பால் கேட்ட காரணத்தினால் பன்றியாக வடிவம் எடுத்து சிவபெருமான் பால் கொடுத்தார் என்று சொன்னால், நாம் எப்படி எப்படியெல்லாம் அவரை அழைக்கிறோமோ அப்படி அப்படியெல்லாம் அவர் காட்சி தருவார். அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ்வாக அவர் காட்சி தருவார். கர்த்தா அப்படின்னா கர்த்தாவாக அவர் காட்சி தருவார். பிதா அப்படின்னா பிதாவாக காட்சி தருவார். என்ன நீ எப்படி அழைக்கிறியோ அப்படி காட்சி. பன்றி குட்டி அழைத்தது, பன்றி வடிவெடுத்து பால் கொடுத்தார். எப்பேற்பட்ட சிவபெருமான், எப்பேற்பட்ட எளிவந்தவர், இப்பேற்பட்ட இந்த பன்றி குட்டி. அந்த திருவையாற்றனுடைய பன்றியை பார்த்த உடனே அப்பர் நாவுக்கரசருக்கு இடிகுரல் அண்ணதோர் ஏறும் இசைந்து வருவது கண்டே அம்மையப்பனர் பார்த்த மாத்திரத்தில் அப்ப ராவுக்கரசரே எத்தனையோ ஊருக்கு போயிருக்கிறார், பாடல் பெற்ற தலம் இந்த மண்ணிலே வந்தவர், இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய பாடல் பெற்ற தலங்களிலே பாடியவர்கள், ஓதியவர்கள், திருமுறை தேவாரத்தை ஓதியவர், எத்தனையோ கோவிலுக்கு போனாரு. ஆனால் திருவையாருடைய அந்த மண்ணை மிதித்து ஐயாரப்பாருடைய கோவிலுக்கு வந்து அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது 79 வயசுல கைலாயம் போகணும். 79 வயசுல கைலாயம், 81 வருஷம் வாழ்ந்தாரு அப்பர் நாவுக்கரசர். 79 வயதுல கைலாயம் போகணும்னு எண்ணம் வந்துடுச்சு. வயதானவர், நடந்தார் 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 கைலாயம், நடக்க முடியல, முட்டி போட்டுக் கொண்டார். முட்டி போட்டுக் கொண்டு அப்பர் நாவுக்கரசர், இன்றைய கைலாயத்துக்கு நாம எப்படி எப்படியோ போறோம், ரொம்ப லேசா போறோம் இப்ப போகணும்னா. ஆனால் அன்றைய கைலாயம் கரடு முரடான காட்டு பாதை, மலைப்பாதை. முட்டிய போட்டுக்கினார், முட்டியை போட்டுக்கொண்டு முட்டிய போட்டுக்கொண்டே போனார். முட்டி எல்லாம் தேங்கி விட்டது, ரத்தம் கொப்பளம். பார்த்தார் என்ன பண்றது, கையை இப்படி வைத்தார், கையை நகர்த்தி நகர்த்தி, கையை நகர்த்தி நகர்த்தி, கையை நகர்த்தி நகர்த்தி கைலாயம் சென்று கொண்டிருக்கிறார். கையெல்லாம் ரத்தம் கொப்பளம், என்ன செய்வது என்று தெரியவில்லை. மார்பை வைத்தார் அந்த மலைப்பாதை காட்டுப்பாதை, மார்பை வைத்து மார்பை நகர்த்தி நகர்த்தியே, மார்பை நகர்த்தி நகர்த்தியே கைலாயம் சென்று கொண்டிருக்கிறார். மாரெல்லாம் மாறு எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சு. என்ன செய்தது தெரியல, நெற்றியை வைத்தார்கள். நெற்றியை வைத்து நெற்றியை நகர்த்தி நகர்த்தி, நெற்றியை நகர்த்தி நகர்த்தி கைலாயம் சென்று கொண்டிருக்கிறார். மானுடைய வேடத்திலே சிவபெருமான் காட்சி தந்தார். பெரியவரே எங்க போறேன், அப்ப நாமக்கரசர் சொன்னாரு திருவையாறு போ, நான் கைலாயம் போறேன். கைலாயமா, அது ரொம்ப தூரம் இருக்குது சாமி, உன்னுடைய நிலைமை பார்த்தா நீ எங்க போற மாதிரி இருக்கிற. இல்ல இல்ல நான் போவேன், இல்ல நீ திரும்பி போனார் மானுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான். இல்ல நான் திரும்பி போக மாட்டேன், என்னுடைய பார்வதி பரமனை அந்த திருக்காட்சியை என்னுடைய கண்களால் நான் காணாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன், திரும்ப போக மாட்டேன் நான். இல்ல இல்லப்பா உன்னால முடியாது, நீ போனாரு. இல்ல நான் போக மாட்டேன், நீ போ, அந்த திருக்காட்சியை இதோ இங்க இருக்கக்கூடிய பொய்கையிலே நீ மூழ்கினால், திருவையாற்றிலே நீ எழுந்தால் உனக்கு அந்த திருக்காட்சி தெரியும் என்று மானுட வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சொன்னார். அப்புறம் நாவுக்கரசருக்கு கைலாயத்துக்கு ரொம்ப பேர் போயிருப்பீங்க, கைலாயத்துக்கு ரொம்ப பேர் போயிருப்பீங்க. மானோ சரவர் என்ற
அந்த பகுதியிலே ஒரு பொய்கை இன்றும் இருக்கிறது, மானவ சரவர். அந்த மானவ சரவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொய்கையை இப்படி காட்டினார்கள். அப்புறம் நாவுக்கரசர் இப்படி திரும்பி பார்த்தார். இப்படி திரும்பி பார்த்த உடனே பொய்கை தெரிந்தது. சொன்னவர் சிவபெருமான் மானுட வடிவத்தில், இப்படி திரும்பி பார்த்தா சிவபெருமானை காணல. வந்தவர் சிவபெருமான் என்று அறிந்து கொண்டார் அப்புறம் நாவுக்கரசர். மானவ சரவரில் இருக்கக்கூடிய பொய்கையிலே மூழ்கினார்கள். அப்புறம் நாவுக்கரசர் மூழ்கினாரு. அங்கே மூழ்கி திருவையாற்றிலே எழுந்தார்கள். திருவையாறு, வெள்ளாறு, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, காவேரி, ஐந்து ஆறுகள் சங்கமமாக கூடிய ஒரு புண்ணிய பூமி அந்த பூமி. இப்பேற்பட்ட திருவையாற்றினுடைய ஆற்றிலே எழுந்தார்கள். எழும் பொழுது பதிகத்தை பாடிக்கொண்டே எழுந்தார்கள். மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி, மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி, போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். யாதும் சுவடுபடாமல், யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போதும், யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போதும் காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டு அறியாததன் அல்லாம் கண்டேன். அப்புறம் நாவுக்கரசர் என்ன சொன்னாரு? மாதர் பிறை கண்ணியானை, பிறையை நெற்றியிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலவுலாவிய நீர்மலி வேணியன் சேர்க்கிறார் பெருமான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலங்கில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நிலவுலாவிய நீர்மலி வேணியன், மாதர் பிறை கண்ணியான், மலையான் மகளோடு பாடி, போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். கடைசியா இருக்கிறாரா? எல்லாம் முன்னால திருவையாற்றில முன்னால திருக்காட்சியை பார்த்துட வேண்டும். முதன் முதலா நான் பார்த்துடணும், முதன் முதலா நான் பார்த்துடணும் சொல்லி எல்லோரும் கூட்டம் கூட்டமாக நிற்கிறார்கள் பல நாட்களாக. இப்போ எப்படி திருக்காட்சியை போய் பார்த்துடணும்? லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் பார்த்துடணும் முதல்ல, 10,000 செலவு பண்ணி நான் பார்த்துடணும் முதல்ல என்று துடிக்கிறார்களே, அந்த காலத்திலும் இருந்தார்கள். எல்லாம் எதிரில் இருக்கிறாங்க. கடைசியாக புகுவார் அவர் பின் புகுவே யாரு? அப்பர் நாவுக்கரசர். காதல் மடப்பிடியோடு, பிடி என்றால் பெண் யானை, களிறு என்றால் ஆண் யானை. அப்பர் நாவுக்கரசர் காதல் மடப்பிடியோடு களிறு வருவன கண்டேன். இப்படி இருக்கலாம் யானையினுடைய தும்பிக்கை இப்படி இருக்கிறது, அது விலகியதா? விலகிய உடனே கண்டு அறியாததனெல்லாம் கண்டேன். நான் எங்கேயோ பார்க்காத காட்சி, எத்தனோ ஊருக்கு நான் போயிருக்கிறேன், எத்தனோ கோயில போய் நான் பாடி இருக்கிறேன், ஆனால் இந்த திருவையாற்றிலே கண்டு அறியாத காட்சி எல்லாம் நான் கண்டேன் என்று சொன்னார் அப்புறம் நாவுக்கரசர். இதனுடைய பொருள் என்னன்னா, கைலாயத்துக்கு போகணுன்ற எண்ணத்தை நாம வைக்கணும், மனசுலயாவது வைக்கணும். நாம கைலாயத்துக்கு போக வேண்டும். 79 வயசுல அப்புறம் நாவுக்கரசர் அந்த எண்ணம் அவருக்கு வந்தது. கைலாயத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான், உமையவள், பார்வதி, பரமசிவன் அந்த திருக்காட்சியை திருவையாற்றிலே அவர்களுக்கு காட்டினார்கள் என்று சொன்னால் அந்த எண்ணத்தை நாம வைக்கணும் சகோதர சகோதரிகளே. கைலாயத்துக்கு போகணும்னு எண்ணம் வந்தா பார்வதி பரமசிவனுடைய திருக்காட்சி நம்முடைய கட்டு மாவடிக்கே வரும். எண்ணம் இருக்கணும். எண்ணத்தை நாம உண்டாக்கி கொண்டால் அந்த காட்சி நமக்கு தெரியும். அதனால்தான் நம்முடைய சமய குறவர்கள் பாடி 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 பாடியே தான் இந்த சைவத்தை வளர்த்தார்கள். அப்புறம் நாவுக்கரசர் எந்த பொதுக்கூட்டத்தில் பேசினாரா? மாணிக்க வாசகர் எந்த பொதுக்கூட்டத்திலேயாவது பேசினாரா? எதுவும் பேசல. பாடி பாடியே பாடி பாடியே இந்த சைவத்தை வளர்த்தார்கள், இந்த சிவத்தை வளர்த்தார்கள், இந்த சிவாய நம நமச்சிவாய என்கின்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை வளர்த்தார்கள். பாடி பாடி நாம எல்லாம் பாடணும். நாம எல்லாம் பதிகத்தை பன்னிரு திருமுறையை ஓதுவார் மூட்டி ஓதுனாரே, இதெல்லாம் நாம பாடணும். இது பாமால மைசாசுரமர்த்தினி விநாயக பெருமான் நாம பூமாலையை வாங்கி போய் அவங்களுக்கு போட்டா அந்த பூமாலை கொஞ்ச நேரம் இருக்கும், அது வாடிவிடும். ஒரு முறை போட்டா இன்னொரு முறை
சாமிக்கு சாத்த கூடாது ஐதீகம். பூமாலையை போட்டா அந்த பூமாலை கொஞ்ச நேரத்துல வாடி விடும், ஆனால் பாமாலை இருக்கிறதே அந்த பாமாலை வாடாது. இல்ல இல்லப்பா, என்கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்குது, நான் போய் லலிதா ஜுவல்லரியில போய் பொன் மாலையை வாங்கி கொண்டு வந்து மகிஷாசுர வர்த்தினிக்கு நானே சாத்த போறேன்னு பொன் மாலையை சாத்தினால் அந்த பொன் மாலை தேய்ந்து விடும். பூமாலை வாடி விடும், பொன் மாலை தேய்ந்து விடும், ஆனால் பாமாலை இருக்கிறதே அந்த பாமாலை வாடாது தேயாது. ஓதனும், பன்னிரு திருமலையை ஓதனும். இதைத்தான் சொன்னார்கள் நம்முடைய முன்னோர்கள், ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவ பூஜை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நினையாய் சீச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய் கேட்டார்கள். அப்பா, ஆசையே உன் மனைவி மக்கள் மீது மட்டும் இல்லை, சிவபெருமான் மேலே கொஞ்சம் வையப்பா. உன் ஆசையே வியாபாரம் விவசாய தொழில் மேல மட்டும் இல்லை, சிவபெருமான் மேல கொஞ்சம் வையப்பா. இப்படி நீ ஆசை வைக்காம பாசத்தை உன் மனைவி மக்கள் மீது வியாபாரத்தின் மீது அங்க மட்டும் வைக்காம இங்கே கொஞ்சம் வை. இல்ல இல்லப்பா, நான் வைக்க மாட்டேன், எனக்கு குடும்பம் தான் பேசும். ஆன சிவ பூஜையை பண்ணுப்பா, ஒரு கால பூஜையாவது பண்ணு. எனக்கு எங்க இருக்குது நேரம், எனக்கு எங்க இருக்குது நேரம் வணங்குறதுக்கு, கோயிலுக்கெல்லாம் வர்றதுக்கு? இல்ல இல்லப்பா, மாணிக்க வாசகர் ஞான சம்பந்த பெருமான் ஆறு கால பூஜையை பண்ணார் ஒரு நாளைக்கு, ஒரு கால பூஜையாவது பண்ணு. இல்ல இல்ல முடியாது, ஆன சிவ பூஜை பண்ணுப்பா, என்னால முடியாது. நேசமுடன் ஐந்து எழுத்தே நினைச்சிட்டு இருப்பா, உன் குடும்பத்தை உன் மனைவி மக்களே உன் பணத்தை மட்டும் நினைக்காத, உன் வியாபாரத்தை மட்டும் நினைக்காத, நேசமுடன் ஐந்தெழுத்தை நினை. சிவாய நம சிவாய நம சிவாய நம நமச்சிவாய 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 என்கின்ற அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நினைத்துக் கொண்டிரு, உன்னுடைய நாவால் சொல்லிக் கொண்டிரு. நற்றவா நான் உன்னை மறைக்கணும், சொல்லும் நான் நமச்சிவாயவே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நாதரி விச்சையும், நமச்சிவாயவே ஞானமின்றி ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே என்றார் அப்பர் நாவுக்கரசர். இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நினைத்துக் கொண்டே இருப்பா, உன் மனைவி மக்களை மட்டும் நினைக்காது. இல்ல இல்ல, எனக்கு அதான் பெருசு. இப்படி சொல்லக்கூடியவர்களை பார்ப்பார்.